God bless you all, my dear children. First part பார்த்துட்டீங்களா? First part ல என்ன சொன்னோம்? ஒரு ஆள் வந்து அந்த ஹோட்டல் வாசல் 5 வருஷத்துக்கு முன்னால ஹோட்டலா இருந்த அந்த வாசல்ல நிக்கிறாரு. ஒரு போலீஸ்கார் வந்து ரோந்துக்கு வந்த போலீஸ்கார் வந்து பார்த்து பேசுறாரு. எதுக்கு வந்து நிக்கிறேன்னு சொல்லி அவர்ட்ட எக்ஸ்பிளைன் பண்றாரு இல்லையா? 20 வருஷத்துக்கு முன்னால என் ஃப்ரெண்ட் எல்லாம் பார்க்க வந்து அந்த கதையெல்லாம் வந்து சொல்றாரு. அது இப்போ வந்து 20 நிமிஷமா நின்றுகிட்டே இருக்கிறாரு. அவர் பத்து மணிக்கு வந்து மீட் பண்ணான்னு சொன்னா 10:20 ஆயிடுச்சு. அப்போ வந்து இந்த ஜனங்கள்லாம் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன். அப்போ வந்து திடீர்னு என்ன ஆகுது, ஒரு வந்து நல்ல ஒரு ஹைட்டா ஒருத்தர் வந்து நல்ல காலர் பார்த்தீங்கன்னா காது வரைக்கும், ஏன்னா எல்லாருமே அங்கே பயங்கர குளிர் இல்லை, போட்டுட்டு ஒரு ஆள் வந்து அந்த ரோடை கிராஸ் பண்ணி இவரை நோக்கி வரார். இதை பார்த்த உடனே இவருக்கு வந்து கொஞ்சம் வந்து அப்பா அவரோட ஜிம்மி தான் வந்துட்டு அப்படியோ நம்ம ஃப்ரெண்டு, நம்ம அவனுக்காக தானே வெயிட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இவருக்கு மனசுக்குள்ள ஒரு ஆவல் இருக்கு. அந்த வந்தவர் என்ன பண்ணுறாரு, நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாரு. ட்ரெஸ் பண்ணிட்டு அவர் அங்கிறது வந்து என்ன பண்ணுறாரு, நீங்கள் பாபு தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே இங்கே அந்த சீரட் பிடிச்சிட்டு இருந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆமா ஜிம்மி, அதே பாபு தான் நானு. 20 வருஷத்துக்கு முன்னால நம்ம இங்கிருந்து அந்த பிராடி ஹோட்டல்ல சாப்பிட்டோம் இல்லையா, அதே பாபு தான் நானு. அப்பாடா உன்னை பார்த்துட்டேன், இங்க நான் 1000 மைல் தூரம் கடந்து இங்க வந்து உன்னை பார்க்கறதுக்காக வந்தனே, என்னடா இன்னும் காணமே நான் ரொம்ப யோசிச்சேனா, இப்பதான் எனக்கு அப்பாடா நிம்மதி பெருமிச்சிருக்கு. ஜிம்மி நான் அவனை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அங்கிருந்து, ஆமாம் பா, இங்க இந்த ஹோட்டல் இருந்தா கூட இந்த ஹோட்டல்ல உட்காந்து ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டே நம்ம ரெண்டு பேரும் பேசலாம். இந்த ஹோட்டலும் இங்க இல்ல, 5 வருஷத்துக்கு முன்னாலதான் இதெல்லாம் இடிச்சிட்டாங்க இந்த ஹோட்டலை அப்படின்னா, ஆமா ஆமா, அப்ப நம்ம நடந்துகிட்டே பேசலாமா ரெண்டு பேரும், உங்ககிட்ட எவ்வளோ பேச வேண்டிய விஷயம் இருக்குல்ல பாப் அப்படின்னு சொல்லி அந்த ஜிம்மிங்கிறவரு சொல்றாரு. உடனே பாப்ல, ஆமா ஆமா, என்ன ஜிம்மி நீ நல்லா வந்து வளர்ந்துட்ட மாதிரி இருக்க அப்படின்னு சொல்றாரு. உடனே ஆமா, அப்ப நீ 20 வருஷம் ஆகுதுல்ல நம்ம வந்து மீட் பண்ணி, 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்னை பார்த்தேன், இந்த 20 வருஷத்துல நான் வளர மாட்டேன்னா நான் 2-3 இன்ச்சு நான் வளர்ந்துட்டேன் நானு அப்படின்னு சொல்லி அந்த ஜிம்மி வந்து பாப் கிட்ட சொல்றாரு. அப்படியா, சரி பாபா சொல்லி ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா என்ன பண்றாங்க, ஒருத்தர் மேல ஒருத்தர் கை போட்டு கை கோத்துட்டு நடந்து போறாங்க. அந்த ரோடே ஃபுல்லா இருளோன்னு இருக்கா, ஏன்னா அது நான் சொன்னாலே 10 மணி ராத்திரி வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால நிறைய கடைகள் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அங்கங்க 1-2 இந்த சாப்பிட்ற கடைங்க தான் இருக்கு. ஸோ அது கூட ரொம்ப வெளிச்சமே தெரியல அவங்க. அதனால அந்த ரோட்ல நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டே. அப்போ வந்து பாப் சொல்றாரு, பத்தியா நான் சொன்னல உன்னோட நான் மேற்கு போனா சூப்பரா சம்பாதிப்பேன், இன்னைக்கு பேர் நீ வந்து வெறும் கவர்மெண்ட் உத்தியோகத்துல தான் இங்க இருக்கேன், நான் எப்படிலாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச தெரியுமா, நான் எவ்வளவு சம்பாதிச்ச தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வெற்றி பெற்ற எல்லா கதைகளையும் வந்து என்ன பண்றாரு, அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது எப்படி எல்லாம் அவர் போராடி சம்பாதிச்சது எல்லா கதையும் வந்து என்ன பண்றாரு ஜிம்மிக்கு வந்து சொல்றாரு. வயோ பாட்டுக்கும் வந்து ஜிம்மி வந்து அப்படியான ரொம்ப ஆச்சரியமா வந்து கதை கேட்டுக்கிட்டே வராரு. கேட்டுக்கிட்டே வரும்போது அங்க வந்து கொஞ்சம் தூரத்துல இருந்து ஒரு ட்ரக் ஸ்டோர்னு சொல்லுவாங்க, ட்ரக்னு மருந்துகள், மெடிக்கல் ஸ்டோர் சொல்லுவாங்க. ட்ரக் ஸ்டோருங்கிறது நம்ம அமெரிக்கன் இங்கிலீஷ் இல்லையா, நம்ம அமெரிக்கன் இங்கிலீஷ் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் படிக்கும்போது நமக்கு அது தெரியும். ட்ரக் ஸ்டோர்னா அந்த ஃபார்மசி அப்படின்லாம் சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மெடிக்கல் ஸ்டோர் ஒன்று இருக்கு. அந்த மெடிக்கல் ஸ்டோர் இருக்கிறதுனால அங்கே நிறைய பல்பு போட்டு நல்லா படிச்சுட்டு இருக்கு அந்த கடை, ஏன்னா எல்லாருக்கும் டக்குன்னு மெடிசன்ஸ்லாம் வாங்கணும்னா எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப படிச்சுட்டு இருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் நல்லா பேசிக்கிட்டே பாப் வந்து தன்னோட எல்லா கதையும் சொல்லிட்டு இருக்காரு. மேற்குல நான் எப்படி இல்லா இருந்தேன் பாரு, நான் சொன்ன மாதிரி சேலஞ்ச் பண்ண மாதிரி ஒன்று மாதிரி நிறைய நான் சம்பாரிச்சிருக்கேன் பத்தியா அப்படின்லாம் சொல்லி தன்னோட வெற்றி கதையெல்லாம் சொல்லிக்கிட்டே போயிட்டு அந்த ட்ரக் ஸ்டோர் அப்படி கிராஸ் பண்ணுறேன். அந்த ட்ரக் ஸ்டோரில் தானே வெளிச்சோருக்கு, அப்போ தான் வந்து பாபுக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குது. நம்ம முகத்தையும் இன்னும் பார்க்கலல்ல, வெறும் ஹைட்டு தான் பார்த்துருக்கோம், ஜிம்மியை எப்படி இருக்கான் இவன் பார்க்கணும்னு இவருக்கு ஒரு ஆசை. அப்போ ஜிம்மியை வந்து பாபு வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தரோட முகத்தை வந்து ஒருத்தர் அப்போ தான் பார்த்துக்கிறாங்க. அப்போ பாபு என்ன பண்ணுறான், ஜிம்மி முகத்தை பார்த்த உடனே டபால்னு கையெடுத்துடுறான் அவரோட தோள்பட்டையிலேருந்து. உடனே ஜிம்மி வந்து அப்படியே யோசிக்கிறான், என்னன்னா, ஆமாம் நீ வந்து ஹைட்டு கூட ஓகே, நீ வந்து ரோமன் மூக்கு வந்து எப்போவுமே வந்து ரோமன் மூக்கெலாம் கொஞ்சம் நீளமாக இருக்கும், உன்னோட மூக்கு வந்து நல்ல கூர்மையாக நீளமான ரோமன் மூக்கு மாதிரி இருக்குமே, அது மாதிரி பக்குனா அந்த சப்பையாக அந்த உள்ள அடங்கி சின்ன மூக்கு மாதிரி இருக்குது, அதெல்லாம் பக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்புறமா சின்ன மூக்கு சப்பை மூக்குன்னு சொல்லுவாங்களே, ரோமன் என்ன தான் நீ வந்து 20 வருஷம் ஆனால் கூட சரி, 20 வருஷன்றது ரொம்ப பெரிய காலமாக இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக அந்த ரோமன் மூக்கு மாதிரி இருக்கு, அவனோட மூக்கு சின்ன மூக்கு ஆகிறதுக்கான சான்ஸே இல்லை, உண்மையை சொல்லு நீ ஜிம்மி இல்லை தானே அப்படின்னு சொல்லி வந்து அவன் கேட்குறான் அந்த பாபு. உடனே என்ன சொல்கிறான் அந்த உயரமாக வந்து ஆள் இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்கிறாரு, ஆமாம் நான் ஜிம்மி இல்லைதான், வந்து பாபு வந்துட்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த நான் பேசணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன், என்னென்னா
எனக்கு வந்து சிகாகோ நகரத்துல இருந்து எனக்கு வந்து எங்களுக்கு எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு டெலகிராம் வந்தது, தந்தி வந்தது. என்னன்னா, அவங்களால ரொம்ப தேடப்படுற ஒரு பெரிய குற்றவாளி வந்து உங்க இதுக்கு தான் நியூயார்க் தான் வரான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நியூஸ் கடைசி சொல்லி எங்களுக்கு சொன்னாங்க. அதனாலதான் ஒன்ன தேடி நாங்க வந்து இங்க வந்தோம். உன்னை பிடிக்கிறதுக்காக தான் வந்து நாங்க வந்து நீ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாலே நாங்க உன்னை அரெஸ்ட் பண்ணிட்ட பாரு, எங்கெல்லாம் சுத்தி போலீஸ் நிக்கிறாங்க. 10 நிமிஷத்துக்கு முன்னாலே நாங்க உன்னை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டோம். சரி, உன் கூட பேச்சு கொடுக்கலாம், நீ இவ்வளவு அமைதியா தானே பேசிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு உன்னை பேசிக்கிட்டே இட்டு போலாம்னு சொல்றதுனாலதான் நான் கூட வந்துகிட்டே இருந்தேன். அதுக்கு முன்னால ஒருத்தர் வந்து உனக்கு ஒரு சின்ன லெட்டர் ஒன்று கொடுக்க சொன்னாரு, அவர் சின்ன துண்டு காகிதம். அந்த லெட்டர் வந்து என்னன்னு சொல்லிட்டு நான் வந்து இது பண்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன், ஓகேவா? அந்த லெட்டர் கொடுக்க சொன்னாரு. இந்த சின்ன ஒரு நோட்டு தான் அது, நீ படின்னு சொல்லி வந்து அந்த ஜிம்மின்னு சொல்லி வந்தார் இல்லையா, ஒருத்தர் பெரிய நல்ல பெரிய அங்கிலாம் போட்டுட்டு அவர் வந்து கொடுக்குறாரு. உடனே என்ன பண்றான் பாப், டக்குன்னு வாங்கி அதை படிக்க ஆரம்பிக்கிறோம். என்ன படிக்க ஆரம்பிக்கிறான், ஆனால் படிச்சு முடிக்கிறதுக்குள்ள என்னாகும், கையெல்லாம் அப்படி கட கட கடன் எடுக்க ஆரம்பிச்சது. அந்த லெட்டர்ல அப்படி என்னதான் இருந்தது அப்படின்னு சொன்னா, அந்த லெட்டர்ல போட்டிருக்கு, நான் வந்து சரியா 10 ஆகிறதுக்கு 3 நிமிஷத்துக்கு முன்னாலே நான் வந்து உன்னை வந்து பார்த்தேன். நான் வந்து முதல்ல வந்த போலீஸ்கார் வந்து யாருன்னா அதுதான் நான் வந்து நான் தான் அது. ஆனா நீ வந்து குற்றவாளிங்கிறத நான் வந்து யோசிக்கவே இல்லை, அந்த மாதிரியா இருக்கேன்னு நான் நினைக்கல. உன்னை வந்து பார்க்கலான்னு வந்தப்பதான் நீ சிகரெட்டுக்கு தீக்குச்சி பத்த வச்ச இல்லையா, அந்த வெளிச்சத்துலதான் உன் முகம் வந்து எனக்கு இப்ப கிளியரா தெரிஞ்சுது. அப்பதான் தெரிஞ்சுது நீ தான் வந்து சிக்காகோல தேடப்படுற முக்கியமான குற்றவாளின்னு. அதை பார்த்தவொடனே எனக்கு மனசு ரொம்ப சங்கடமாயிடுச்சு. நான் வந்து என்னோட ஃப்ரெண்டா வந்து பார்க்க வந்தேன், ஆனா என் ஃப்ரெண்டே குற்றவாளியா இருப்பானா, அவனை வந்து நான் அரெஸ்ட் பண்றதுக்கான மனசு எனக்கு வரல. அதனாலதான் நான் என்ன பண்ணிட்டேன், அமைதியா உங்ககிட்ட பேசிட்டு என் நான் தான் ஜிம்மின்லாம் சொல்லாமே நான் பேசிட்டு என்ன பண்ணிட்டேன், கிளம்பிட்டேன். அங்கிருந்து இந்த வேலையை செய்யறதுக்காக மஃப்டியில இருக்க சில போலீஸ்காரங்களை நான் அனுப்பி உன்னை கைது பண்ண வச்சேன். அதனால வந்து என்ன இது பண்ணிக்காத, என்னோட ஃப்ரெண்டை வந்து நானே டைரக்டா வந்து கைது பண்ண மனசு இல்லாம தான் நான் அங்கிருந்து கிளம்பிட்டேன். ஸோ உன்னை நான் 10 மணிக்கு நான் வந்து பார்த்த ஆள் தான் வந்து ஜிம்மி, நான் வந்து போலீஸ்காரனா இருக்கேன் இந்த இதுல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்ல இருந்தது. அதை பார்த்த உடனே அப்படியே வந்து அவனுக்கு வந்து பாபுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்பாராஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த கதையோட லாஸ்ட் ட்விஸ்ட். என்னன்னா, நம்ம வந்து முதல்ல வந்த போலீஸ்கார் ஜிம்மிங்கிறத வந்து சொல்லவே இல்லை ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா இவட்டு ஒரு ஒரு ஸ்டெப்பாக எல்லா கதையும் கேட்டுட்டு வந்தவர் ஜிம்மி, ஆனால் தேவை இருந்தவங்க இருந்த பாப் வந்து குற்றவாளி. அதனால்தான் அவரை பற்றி டிஸ்கிரைப் பண்ணும்போது என்ன சொல்கிறார், வைரம் பதிச்ச வந்து இதெல்லாம் வச்சுருந்தாரு, வாட்செலாம் வச்சுருந்தாருன்னு போது அப்போ வந்து அவன் நிறையா சம்பாதிச்சிருக்கான். அதெல்லாம் கேட்குறாரு இல்லையா, நிறையா சம்பாதிச்சிருக்கான், எல்லாமே என்ன நேர்மையான முறையில் இல்லை. அப்போ வந்து தேடப்படுற குற்றவாளின்னு கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சதுனால அந்த ஜிம்மி போலீஸ்கார் என்ன பண்ணுறாரு, அவர் தான் ஜிம்மி வெல்ஸ், முதல்ல வந்து பார்த்தவர் தான் ஜிம்மி வெல்ஸ், அவர் என்ன பண்ணுறாரு, போயிட்டு வேற ஒருத்தர் மஃப்டி போலீஸ் அனுப்பி இப்போ வந்து இவன் அரெஸ்ட் பண்ணியிருக்காரு. இது இந்த கதையோட ட்விஸ்ட்டு. இதை மாதிரி ஒவ்வொரு கதையிலையும் இந்த கிஃப்ட் ஆஃப் த மேகின்னு சொல்லி ஒரு கதை ரொம்ப அருமையாக இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்து அந்த கதையோட முடிவை நம்மளால் கெஸ்ஸே பண்ண முடியாது. எப்பயா சந்தர்ப்பம் கிடைச்சா அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சாதாரணமாக கதை சொல்கிற மாதிரி அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ ஓ ஹென்ரியோட கதையோட ஒவ்வொரு எண்டிங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும், ஓகேவா? ஸோ நீங்கள் ரொம்ப லைக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த இந்த சப்ளிமெண்ட்ரி ரீடருக்கான பேராவோட ஹின்ஸ் எல்லாம் மட்டும் நான் எழுதினேன். நீங்கள் அந்த ஹின்ஸை வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே பேராகிராஃப் டெவலப் பண்ணிக்கலாம். அழகாக வந்து ஷார்ட்டாக படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் எக்ஸாம் எழுதும்போது. இதுலேருந்து பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் கேட்குறாங்க, சப்ளிமெண்ட்ரியில் கொஸ்டின் ஆன்சர்ஸோ வேறு எந்த எக்ஸசைஸோ கேட்கறதில்ல, ஓகேவா? ஸோ அப்போ நம்ம வந்து பேராகிராஃப்கான ஹின்ஸ் மட்டும் இப்போ பார்க்கலாம், சரியா? ஓகே, என்ன கதையோட எண்டு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்ததா, நம்மளே எதிர்பார்க்கல, இல்லை ஓ ஹென்ரியோட எண்டு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் வந்து பாப் என்ன பண்ணுறாரு, கொடுத்த நோட்டில் கொடுக்குறாரு, பாப் ஐ வாஸ் ஆன் தி அப்பாயிண்டட் பிளேஸ் ஆன் த ரைட் டைம், நான் வந்து கரெக்ட் டைமுக்கு நான் வந்துட்டேன். பட் வந்து வென் யூ ஸ்விட்ச் ஆன் தி லைட் ஃபார் எதுக்கு சிகரெட் பற்ற வைக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணும்போது தான் ஐ ஃபவுண்ட் அவுட் தட் திஸ் ஃபேஸ் இஸ் தி வாண்டட் கிரிமினல் ஃப்ரம் சிக்காகோ அப்படின்னு சொல்லி அப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது நீ தான் அந்த வாண்டட் கிரிமினல்னு. ஏன்னா அந்த 20 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கறதுனால அந்த ஃபேஸ் வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து அந்த வாண்டட் கிரிமினல் சிக்காகோ ஃபோட்டோ கிடச்சிருந்தா கூட, பட் இவர் வந்து ரியலைஸ் பண்ணல அது நம்மளோட பாப் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் பாப் பார்க்கறதுக்கு அதை கரெக்ட் டைமுக்கு வராரு, பட் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறா நான் தான் பாப்னு. பட் அந்த லைட்டில் தான் வந்து என்ன பார்க்குறாரு, அந்த முகத்தை வந்து கிளியராக பார்க்கும்போது அப்போ தான் அவருக்கு கம்பேர் பண்ண தோணுச்சு, இது மாதிரி வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்த
அந்த வாண்டட் கிரிமினல் ஃப்ரம் சிக்காகோங்கிற அந்த ஃபோட்டோவில் இந்த ஃபேஸும் இந்த ஃபேஸும் ஒன்றா இருக்கும்போது அவரால் என்ன பண்ண முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. அதனால என்ன சொல்கிறார் பாப் கிட்ட, சி ஐ குடன் டூ இட் மைசெல்ஃப், என்னால் வந்து அவனை அரெஸ்ட் பண்ண முடியல. சோதனுள்ளே ஐ சென்ட் ஒன் பிளெயின் கிளவுத்ஸ் மேன் டு டூ இட், அதாவது சாதாரண மஃப்டி ட்ரெஸ்ஸில் இருக்க ஒரு போலீஸ் வந்து நான் அனுப்பினேன், வந்தது ஒரு இது டீசெண்டாக அவனை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அந்த நோட்டில் இருந்து. ஸோ அந்த நோட்டை பார்த்தீங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஓ ஹென்ரியோட எல்லா எண்டிங்குமே ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும். இவர் வந்து நியூயார்க்கில் வந்து சண்டே டைம்ஸுங்கிற மேக்சினில் கதை எழுதுவார் தொடர்கதை மாதிரி. இப்போ நம்ம புக்கிலலாம் கூட நம்ம பார்த்தீங்கன்னா நிறையா புக்கிலலாம் வந்து தொடர்கதை வரும், இந்த வாரம் வந்து பொட்டுக்கீழே தொடரும், எப்படி நமக்கு சீரியல் இருக்கோ அந்த மாதிரி எல்லா மேக்சைன்லையும் தொடரும் தொடர்கதை வரும். ஸோ நாங்கள்லாம் கூட அந்த காலத்தில் என்ன பண்ணுவோம், அடுத்த வாரம் எப்போ வரும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த சுஜாதா எழுதின மீண்டும் ஜினோ அப்படின்லாம் ஒரு கதைலாம் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மீண்டும் ஜினோ அப்போவே வந்து ரோபோவெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி பண்ண மாதிரி இருக்கும். சுஜாதா அப்படிங்கிற ஒரு வந்து எழுதின கதை அது தொடர்கதை, அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம், ஓடி ஓடி அப்படியே அடுத்த வாரத்துக்கெல்லாம் வெயிட் பண்ணுவோம், எப்படா அந்த ஃப்ரைடே வருது, ஃப்ரைடே அதான் அந்த மேக்சின் வரும். ஸோ அந்த மேக்சின் வந்தோடனே போட்டி போட்டுட்டு எல்லாரும் அந்த தொடர்கதை படிப்போம். ஸோ அந்த மாதிரி நியூ சண்டே டைம்ஸ் பத்திரிகையில் தான் வந்து நம்ம ஓ ஹென்றி வந்து இந்த கதைகள் எழுதினார். அதில் பார்த்தீங்கன்னா 381 கதைகள் எழுதியிருக்கிறார் அவர், புரியுதுங்களா. அதுக்கப்புறம் அவரோட கதை தொகுப்பு பார்த்தீங்கன்னா இந்த 4 மில்லியன், இந்த கிஃப்ட் ஆஃப் த மேகி, கிஃப்ட் ஆஃப் த மேகிலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த கதை அதனோட எண்டிங் வந்து அவ்வளோ சர்ப்ரைஸாக இருக்கும், யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் வந்து நம்ம கண்ணு கலங்குற அளவுக்கு இருக்கும் அதனோட முடிவுகள்லாம். அந்த கிஃப்ட் ஆஃப் டைம் கிடைக்கும்போது அந்த ஸ்டோரி கூட உங்களுக்கு நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ரைட்டர் வந்து ஓ ஹென்றி ரொம்ப ஃபேமஸ் ரைட்டர். அவரோட உத்திகள், அவரோட ஐடியாஸை பின்பற்றி தான் நம்ம தமிழில் வந்து ஜெயகாந்தன்லாம் கூட நிறைய கதைகள் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. அந்த அளவுக்கு வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுற அளவுக்கான ஒரு கிரேட் வந்து நாவலாசிரியர் நம்மளுடைய ஓ ஹென்றி. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த உங்களுக்கு வந்து அந்த லெட்டர் வந்து கொடுத்துருக்கேன், லெட்டர் வந்து நீங்கள் பாருங்கள். அந்த லெட்டர் வந்து அதை வந்து நம்ம மனப்பாடம் பண்ணி கூட நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம், ஓகேவா. பாப், ஐ வாஸ் ஆன் அ ரைட் டைம் வந்து அந்த அப்பாயின்மெண்ட் பிளேஸ் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சு வரும். ஸோ ஐ குடன் டூ இட் பை மை செல்ஃப், என்னால் அவன் வந்து அரெஸ்ட் பண்ண முடியல. வென் யூ சுவிச் ஆன் தி சிகரெட் லைட் ஒன்லி ஐ ஃபவுண்ட் அவுட் தட் திஸ் இஸ் அ ஃபேஸ் தட் வாஸ் அனௌன்ஸ்ட் இன் தி சிக்காகோ போலீஸ்மேன் வாண்டட் கிரிமினல் லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அதில் வரும், ஓகேவா. ஸோ அந்த லெட்டரை பாருங்கள். அடுத்தது நான் உங்களுக்கு ஒரு 10 hints ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். இந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிட்டிங்கனாலே உங்களால் ஆஃப்டர் 20 இயர்ஸோட மொத்த ஸ்டோரிஸை ரொம்ப அழகாக பேராகிராஃப் கொஸ்டின்ஸில் எழுதிடலாம், ஓகேவா. அதை நான் சொல்கிறேன், நீங்கள் ஜஸ்ட் வந்து பாருங்கள், ஓகேவா. நான் ஓரளவு ரிப்பீட் பண்ணேன்னா உங்களுக்கு மனப்பாடம் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்காக பாப் அண்ட் ஜிம்மி வெல்ஸ் வேர் குட் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அது அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு அது போதும். அடுத்தது, ஒன் டே ஆஃப்டர் எ டின்னர் இன் பிக் ஜோ பிராடிஸ் ஹோட்டல் தே டிசைடட் டு மீட் ஆஃப்டர் 20 இயர்ஸ். ஸோ 20 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாள் வந்து 20 வருஷத்துக்கு முன்னால் ஒரு நாள் டின்னரில் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, 20 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இந்த இடத்துல மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு, ஓகேவா. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன எழுதிக்கன்னா, பாப் டிசைடட் டு கோ டு த பெஸ்ட் டு ஏர்ன் மணி. பாப் என்ன டிசைட் பண்ணுறான், பெஸ்ட்டுக்கு போய் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான். ஜிம்மி என்ன பண்ணுறான், ஸ்டேட் இன் நியூயார்க் அண்ட் பிகேம் எ போலீஸ் ஆஃபீஸர், போலீஸ் ஆஃபீஸராக ஜிம்மி ஆயிடுறாப்ப. ஃபிஃப்த் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கேன், அக்கார்டிங் டு தேர் ப்ராமிஸ் பாப் வெயிட்டட் அட் த சேம் பிளேஸ் ஆஃப்டர் 20 இயர்ஸ் டு மீட் இஸ் ஃப்ரெண்ட். 20 வருஷத்துக்கு அப்புறம் தன்னோட ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக அந்த பிளேஸ்லேயே என்ன பண்ணுறான், கரெக்டாக பாப் வந்து வெயிட் பண்ணுறாரு. பாப் பிகேம் ரிச், பாப் என்ன ஆயிடுறாரு, ரொம்ப ரிச் ஆயிடுறாரு. அடுத்த 7th பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கேன், Jimmy met his friend and found that he was wanted criminal in Chicago. அவன் தான் வந்து wanted criminal in Chicago அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறார், ஓகேவா. ஆனால் கரெக்ட் டைமுக்கு வந்து ஜிம்மி என்ன பண்ணுறாரு, அவர் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறாரு. ஆனால் அப்போ அந்த லைட் வெளிச்சத்தில் தான் அவர் அந்த சிகரெட் கொளுத்துற அந்த லைட் வெளிச்சத்தில் தான் அவர் வந்து ஃபேஸையே ரியலைஸ் பண்ணுறாரு, ஓ இந்த ஃபேஸ் தான் வந்து சிக்காகோவில் தேடுற குற்றம் அழிங்கிறத, ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ஹீ சென்ட் எ போலீஸ் வித் நார்மல் ட்ரெஸ், அதாவது பிளெயின் கிளோத்ஸ்ன்னு சொல்லுவோம், எதுக்காக, டு அரெஸ்ட் பாப். அந்த பாப் தான் என்ன சொல்கிறாங்க அங்கெல்லாம்,
சிக்காகோல சில்கி பாப் அப்படிம்பாங்க ஓகேவா. அவன் அங்க போய் அந்த நிக்னேம்லாம் கொடுத்து சில்கி பாப் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுட்டாப்ல. ஓகே, ஹி கேவ் ஏ நோட் டு பாப். யார் நோட் கொடுத்தது? ஜிம்மி வந்து அந்த பிளெயின் கிளோத்ஸ் போலீஸ் மூலமா ஒரு நோட் மாதிரி சின்னதா ஒரு லெட்டர் கொடுக்கறாரு. அதுல என்ன இருக்கு? அத படிக்கிறாரு. யார் படிக்கிறது? நம்மளுடைய பாப், சில்கி பாப் படிக்கிறாரு. ஹி ரியலைஸ் தட் தி ஃபர்ஸ்ட் போலீஸ்மேன், முதல்ல வந்த போலீஸ்மேன் வந்து யாரு? வாசஸ் ஃப்ரெண்ட் ஜிம்மி வெல்ஸ். அதுதான் அவனோட ஃப்ரெண்டு ஜிம்மி வெல்ஸ்ங்கிறத அந்த லெட்டர் படிச்ச பிறகுதான் நம்ம பாபே ரியலைஸ் பண்றாரு. ஓ, அவன் தான் ஃபர்ஸ்ட் வந்தவன் தான் ஜிம்மி வெல்ஸ் போல இருக்கு போலீஸ் ஆஃபீஸர் அப்படிங்கறத அப்பதான் ரியலைஸ் பண்றாரு. ஓகேவா? ஸோ இந்த 10 பாயிண்ட்ஸ் வச்சு எழுதினாலே நம்ம வந்து அந்த பேராகிராஃப் ஈஸியா எழுதிடலாம். இந்த 10 பாயிண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் அந்த ஆஃப்டர் 20 இயர்ஸ்ல. ஸோ இந்த 10 பாயிண்ட் இருக்கிற மாதிரி நீங்க பேராகிராஃப் மாற்பாடம் பண்ணிடுங்க. தட் இஸ் மோர் தென் எனஃப். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் செகண்ட் யூனிட் லெசன்ல நம்ம மீட் பண்ணலாம். ஓகே.